அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? போன வாட்டி சொல்லி கொடுத்த லெசன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9894672172. இது வந்து வீடியோட ஃபஸ்ட்லையும் இருக்கும், கடைசியிலும் இருக்கும். அதை பார்த்து கூப்பிட்டா போதும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். போன வாட்டி நம்ம படித்தது ப்ராஜெக்டில் போய் ப்ராஜெக்ட் செட்டப்பை பார்த்து அதில் சாம்பிள் ரேட் எவ்வளவு, பிட் டெப்த் எவ்வளவு, ரெக்கார்ட் ஃபைல் டைப்பு வேவா எம்பி3யா எப்படி என்னென்ன பண்ணுங்கிறது படித்தோம். அப்புறம் வந்து ஒரு லூப்பு இம்போர்ட் பண்ணி அதை வந்து எப்படியெல்லாம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னெல்லாம் போன வாட்டி சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா? இந்த வாட்டி லூப் இங்கே இருக்குது, ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து 100 இருக்கு டெம்போ. இந்த டெம்போ வந்து 100. இப்போ இது வந்து நம்ம வேறு டெம்போவுக்கு மாற்றணும். இப்போ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு 110-120 அந்த மாதிரி டெம்போவுக்கு மாற்றணும். ஆனால் இதே லூப்பு தான் வேணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் லூப்புங்கிறதே வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் போட்டு வச்ச லூப்பு தான், நம்ம பண்ணுறதில்லை. இது வந்து நான் போட்ட லூப்பு. இதே மாதிரி நெட்லேயும் அங்கேயும் இங்கேயெல்லாம் நிறைய லூப்பெல்லாம் கிடைக்கும். நம்ம அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம டெம்போ மாற்றணும். இது டெம்போ மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து 100 இருக்குது டெம்போ. டெம்போ வந்து 100 இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆடியோவில் போய் ப்ராசஸ், அதில் வந்து டைம் ஸ்ட்ரெச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைம் ஸ்ட்ரெச்சில் வந்து இங்கே வந்து நம்ம வந்து டைம் சிக்னேச்சர் 4:4 ரெண்டு பாரு, அதே மாதிரி 102 டெம்போன்னு போட்டிருக்கு. அது 100 போட்டிருக்கு. நமக்கு வந்து இப்போ ஒரு 120 பண்ணணும். அப்போ வந்து 120 பண்ணால் என்னாகும்? டெம்போ சேஞ்ச் பண்ணோம். நம்ம அது மாற்றின பிறகு இங்கே வந்து இது 120 பண்ணோம். இங்கேயே 120 பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து டெம்போ ஜாஸ்தியாச்சு. இப்போ ரெண்டு வாரு 4 வாரு போகுது. அது கரெக்டாக போயிட்டுருக்குது, டெம்போலே இருக்குது எல்லாமே. அப்போ 120 ஆச்சு. நம்ம வந்து 100 இருந்த லூப்பை வந்து 120 பண்ணிட்டேன் இல்லையா? 120 பண்ணும்போது நம்ம 120 தான் நமக்கு சாங் வருது. சொன்னால் 120 ஒரு லூப் இதே மாதிரி 100 இருக்கும். ஒருவேளை நம்ம செக் பண்ணும்போது 100 80 இருக்கலாம். ஆனால் வந்து டைம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம அது 120 பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதே மாதிரி இந்த லூப் இருக்குல்ல, அது இங்கே போட்டிருக்கல, ரெண்டு பாருக்கு லூப் இருக்குல்ல, இப்படி எழுத்து வைக்கும்போது அடுத்த பாருக்கு இல்லைன்னா அடுத்த ட்ராக்குக்கு எழுத்து வைக்கும்போது ஒருவேளை அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, கமாண்டு மேக்கில் வந்து கமாண்டு, விண்டோஸில் வந்து ஆல்டோ, இதை அமுத்தி பிடிச்சி நம்ம இப்படி கம்மி டவுன் பண்ணிடுச்சுன்னா அது எங்கேயும் போகாது. சரிங்களா? இப்படி கரெக்டாக அது அடுத்த ட்ராக்கிலே போய் நிற்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு ட்ராக்கில் இன்னொரு ட்ராக்குக்கு ரிதமோ லூப்போ மெலடியோ ஏதோ ஒன்று மாற்றணுன்னா நீங்கள் மேக்கில் வந்து கமாண்டு, விண்டோஸில் வந்து ஆல்ட் அமுத்திட்டு இப்படி மேலே தூக்கினா அது கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் நிற்கும். நம்ம எதுவும் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த லூப்பு வந்து இப்போ ஒரு 120 இல்லைன்னா 150 120 ஏதோ ஒரு டெம்போவில் கிடச்சேன்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்போவிலேருந்து நம்ம சாங்குக்கு ஏற்ற மாதிரி என்ன டெம்போ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றணுன்னா இதே மாதிரி பண்ணால் போகுது. இப்போ இதே வந்து இப்போ 120 இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், இது வந்து ஒரு 150 கொண்டு வந்துடலாம். 150 கொண்டு வரும்போது இன்னும் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸில் போய் டைம் ஸ்ட்ரெச் போட்டு இங்கே வந்து
நூறு இல்லை, 120, 120 இருக்குது, 120 150 பண்ணி ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இங்கே என்ன பண்ணோம், 150 டெம்போ மாற்றணும். அப்போ வந்து என்னடி முனியம்மா பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்படி ஓட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு லூப் இருந்தால் போதும், அவங்க ஃபுல் பாட்டே பாடி முடிச்சிடலாம். நம்மளும் ஒரு லூப் போட்டு கம்ப்ளீட்டு சாங்கு இதே இந்த லூப் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள் முக்கால்வாசி செய்கிறது என்னென்னா, அதே மாதிரி நெட்டில் கிடைக்கிற லூப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க சாங்கோட டெம்போவுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி டைம் ஸ்டேஜ் போட்டு மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிச்ச அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணும்போது பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே லூப்பு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணும்போது நிறைய இசையமைப்பாளரோட பாட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க யூஸ் பண்ணுற லூப்பு ஒரே லூப்பு தான். அது வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கேல்லையும் ஒவ்வொரு டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி போடுவாங்க. ஆனால் இது இப்போ வர்ற இசையமைப்பாளர்கள், இனி நீங்கள் வந்து இதே மாதிரி சாஃப்ட்வேர்லாம் படித்து இசையமைப்பாளராக ஆகும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. ஏன்னா லூப்பு வந்து மெயினாக, எங்கேயாவது நல்ல லூப்பு கிடைக்கிறா இருந்துன்னா, ஏன்னா லூப்பு வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பஞ்சு நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ இங்கிலீஷ்காரங்களோ இல்லைன்னா அமெரிக்காவிலையோ இல்லைன்னா இங்கிலாண்ட்லேயோ எங்கேயாவது அவங்க செஞ்சு லூப் அனுப்பும்போது அது அவங்க வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் ஒரு லூப் தயாரிக்கிறாங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்துகிட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணோன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம டெம்போவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா போதும். இதுக்கு பதிலாக வந்து இதில் ஒரு தபலிஸ்ட்டையோ ஒரு டோலோ பிளேயரை வச்சு உட்காந்து நம்ம வாசிக்க வச்சேனா இந்த அளவுக்கு டெப்த்து கிடைக்காது. ஏன்னா வந்து தபலிஸ்ட்டு வேணும், டோலோ பிளேயர் வேணும், அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆனால் சில டைமில் இப்போது எமர்ஜென்சியாக ஒரு பாட்டு வேணும்னு சொன்னால் அவங்களெல்லாம் கூப்பிட முடியாது, இல்லைன்னா ஸ்டுடியோவுக்கு போகக்கூடிய ஒரு பட்ஜெட் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி லூப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து இதே வந்து மறுபடியும் கட் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் இங்கே போடலாம். அப்போ பண்ணும்போது எல்லா லூப்பும் ஒன்றே தான், ஒரே லூப்பு தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஒரு சாங் க்ரியேட் பண்ணி எமர்ஜென்சியாக பண்ணி கொடுக்கலாம். ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா கலைஞர்கள் வந்து இதே நம்பி வாழ்கிறாங்க, அதனால் அவங்கள எப்போவுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களோட சாபம் நமக்கு தேவையில்லை. ஆனால் சில இக்கட்டான நிலைமையில் நீங்கள் இந்த மாதிரி லூப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக பண்ணலாம். இப்போ இன்றைக்கி என்னென்ன சொல்லிக் கொடுத்தோம், ஒன்று வந்து இந்த இது லூப்பு வந்து கீழே கொண்டு வரும்போது அடுத்த ட்ராக்கு கொண்டு போகும்போது மேக்கில் வந்து கமாண்டு, விண்டோஸில் வந்து ஆல்ட்டு, அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பிடி எடுத்தேன்னா அது கரெக்டாக வந்துடும், எங்கேயும் போகாது. அதே மாதிரி ஒரு லூப்பு நமக்கு கிடச்சிருக்கு, அது வந்து ஆனால் வேறு டெம்போவில் இருக்குது, நமக்கு வந்து வேறு டெம்போவில் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு வித்தியாசமான டெம்போவில் நம்ம ஒரு லூப்பு யூஸ் பண்ணோன்னா இதே மாதிரி லூப் எடுத்துக்கிட்டு ஆடியோவில் போய் ப்ராசஸ் அதில் போய் டைம் ஸ்ட்ரெச்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அதில் வந்து இங்கே இருக்குல்ல டெம்போ இன்புட், அப்போ அந்த லூப்பு என்ன டெம்போவில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த டெம்போலேருந்து எந்த டெம்போவுக்கு மாற்றணும்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இதை எப்படி மாற்றி விட்டால் போதும், மாற்றி விட்டால் அந்த லூப்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைல்ல, சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. இனி இதை பற்றி இன்னும் விரிவான நிறைய பேசிக்கிட்டு இருக்குது, அதை அடுத்த கிளாஸில் பண்ணலாம். வணக்கம்.